வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம சுட சுட நெய் சொட்ட சொட்ட ருசியான சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வீட்டில் நம்ம சமையல் செய்கிற அரிசியை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அதை 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துடலாம். கேரட்டு, காலிஃப்ளவர், கத்திரிக்காய், பீன்ஸு, சௌச்சௌ, முள்ளங்கி, கொத்தவரங்காய் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கறது இல்லை, நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுன்னா சேர்த்திக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்து விட்டு கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒவ்வொரு காயை நாம் இதில் சேர்த்து விட்டுடலாம். டெய்லி நாம் சாம்பார் பொரியல் செய்கிறதுக்கு காய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாக்கா வாரம் கடைசியில் இந்த மாதிரி சாம்பார் சாதம், வெஜிடபிள் குருமா, அவியல் இது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காயெல்லாம் சேர்த்தாச்சு. 4 தக்காளி நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா சுருளை வதங்கி வரணும், அதனால் 1-5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் பாருங்கள் சுருளை வதங்கி வந்திருக்கும். இப்போது 1 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. புளித்தண்ணி நல்லா பச்சைவாசம் போக இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துட்டு அதில் 1 1/4 டம்ளர் அரிசி பருப்புக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரை மூடி வச்சு 3-4 இல்லை 4-5 விசில் முடிய விட்டு இறக்கிடலாம். அது வெந்துட்டு இருக்கிறப்பவே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாத்தையும் லேசாக வறுத்து வெந்தயம் வாசம் வந்து பொரிய ஆரம்பித்ததும் இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு கடையிற மத்து அப்படி இல்லாட்டி கரண்டியலை சாதம் சூடாக இருக்கிறப்பவே நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒருவேளை நீங்கள் முருங்கைக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் குக்கரை மூடி வைப்போம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் சேர்த்து விட்டுடுங்க. இப்போ நம்ம பொடித்த பொடியை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு திரும்பவும் அப்படியே கலந்து விட்டுடலாம். அந்த சூட்டோடு இது எல்லாத்தையும் செய்யுங்க, அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி இது மாதிரி சேர்த்து விட்டு கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், நெய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்மளோட சுட சுட சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.